வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆனந்தன் அருவி சேனல். நான் உங்கள் ஆனந்தன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியான் லைட் எஃபெக்டை வந்து ஃபோட்டோவுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த நியான் லைட் எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து அந்த நியான் எஃபெக்டை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேர் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டால் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து கிடைக்கும். பாஸ்வேர்டு கிடைச்சதுக்கப்புறமா இந்த ஆக்ஷனை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸுக்கு இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். பிஃபோர் இமேஜ் அண்டு இது எஃபெக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் இமேஜ். இது வரைக்கும் ஆனந்தன் ஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் சிம்பிளிங் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுடைய மொபைலுக்கு உடனடியாக வந்து சேரும். இந்த ஆக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனா இந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இந்த பாஸ்வேர்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கிடைக்கும். இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போது அந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அஞ்சிப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரி வந்து எஃபெக்டை வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் மூலமாக கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோஷாப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த ஆக்ஷனை வந்து லோட் பண்ணலாம். இந்த ஆக்ஷனை வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோஷாப்னுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் வச்சதுக்கப்புறமா அடுத்து இந்த இடத்துல இமேஜில் வாங்க. ஸோ இந்த இடத்துல இமேஜில் வந்துட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு இமேஜை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பிக்சலிருந்து ஒரு இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இமேஜே இருக்கட்டும்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது வந்ததுக்கப்புறமா ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஃபோட்டோவை வந்து இதில் லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து லோட் பண்ணதுக்கப்புறமா சில விஷயங்களை வந்து நீங்கள் இந்த ஆக்ஷனை ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சால்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல இமேஜில் வாங்க. இதில் மோடில் வந்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா RGB அண்ட் 8 பீட்ஸ் பர் சேனல் அப்படின்றது வந்து இந்த ரெண்டுமே வந்து செலக்டில் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேயர் பேனலில் வாங்க. லேயர் பேனலில் இந்த 3 லைன்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பேனல் ஆப்ஷன்ஸ் பேனல் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியோட ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஆட் காப்பி டு காப்பிட் லேயர்ஸ் அண்ட் குரூப்ஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து இந்த இடத்துல அன்செக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப வந்து இதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஓகே கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் லேயரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிக்சலிருந்து டவுன்லோட் பண்ணதுனால இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்ற நேமுக்கு வரல. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜை நான் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வர டிஃபால்ட் நேமே கொடுத்துட்டு இப்போ வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கேருந்து இப்போது டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண அந்த இமேஜை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய இமேஜ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதில் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணதுனால இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுனால பார்த்திங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் அப்படின்ற லேயரில் வந்து இது நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் அப்படின்ற லேயரில் தான் வந்து நமக்கு இமேஜ் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேமில் இருந்தால் தான் இந்த ஆக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அதற்காக
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனை வந்து லோட் பண்ணலாம். ஆக்ஷன் பேனலுக்கு வாங்க, ஆக்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்ஷன் பேனல் வரல அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது தெரியும். ஸோ இந்த இடத்துல விண்டோஸில் போயிட்டு இந்த இடத்துல ஆக்ஷன் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்ஷன் பேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து என்னுடைய ஆக்ஷனில் இருக்குது, இதை வந்து நான் இப்போ வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ திரும்ப வந்து உங்களுக்கு லோட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 3 lines மேலே போகிறேன். இந்த இடத்துல லோட் ஆக்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். லோட் ஆக்ஷன் மேலே கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ டயலாக் பாக்ஸ் வந்ததுக்கப்புறமா டெஸ்க்டாப் கொடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப்பு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரு டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டரை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு 3 files வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த PS ஆக்ஷன் அப்படின்ற ஃபைலை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ லோடுன்னு கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஆக்ஷன் வந்து லோட் ஆகிடுச்சு. இதில் ஜஸ்ட் இந்த ட்ராப்டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் அண்ட் ப்ளே மீ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து இதில் பார்க்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய லேயர் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் செலக்டில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த ஆக்ஷனை வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ப்ளே கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 2 or 3 minutes வரைக்கும் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போது 2 minutes வந்து இந்த ஆக்ஷன் ப்ளே ஆனதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஒர்க்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா ஒரு மெசேஜ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மெசேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து சில லேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்வியூடில் இருக்குது. இல்லை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து சில எஃபெக்ட்ஸை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மெசேஜ் வந்துருக்கு. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜுமே நான் அதில் வந்து டைப் பண்ணியிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப்ன்றதை வந்து கிளிக் பண்ணி இந்த ஆக்ஷனை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டாப் மேலே கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அது க்ளோஸ் ஆகிடுச்சு. எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லேயர் பேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சில எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைடாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஹைடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃபோட்டோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகுது. இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் எஃபெக்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் கலருக்கான ஆப்ஷனுமே வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த எஃபெக்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த எஃபெக்ட்டை வந்து நீங்கள் இதில் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் கொடுத்துட்றேன். ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபைலை வந்து இதே நேமில் சேவ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபைல் நேமில் வந்து சின்னதாக ஒரு மாற்றத்தை மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ சேவ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போது 2 files வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஃபோர் இமேஜ் அண்டு இது எஃபெக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் இமேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியான் லைட்டிங்கோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் எல்லாமே பர்ஃபெக்டாக அப்ளை ஆகியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரியான எஃபெக்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த நியான் எஃபெக்டை வந்து நமக்கு இந்த இமேஜ் மேலே அப்ளை பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ அடுத்த டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதற்கான பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிற டீட்டெயிலுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் லிங்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய வெப்பேஜுக்கு வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுடைய யூடியூப் சேனல்லிருந்து நீங்கள் கிளிக் பண்ணுற எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுடைய வெப்பேஜில் தான் வரும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சாம்பிள் இமேஜ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷில் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இந்த ஆர்டிக்கலை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்லையும் படித்து பார்த்துக்கலாம். அதற்கான லிங்க்குமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் இமேஜ்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து
தாண்டி வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட் கிளிக் மீ டு ஸ்டடி இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இங்கே வந்து படிச்சிக்க முடியும். ஸோ ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து தமிழில் படிச்சுக்கிறதுக்காக ரெண்டு விதமான ஆப்ஷனுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பேஜில் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் அல்லது தமிழ் எந்த பேஜில் இருந்தாலும் சரி, டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆக்ஷன் இயர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து இருக்குது. ஸோ இந்த பட்டன் மேலே தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் ஆக்ஷன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த ப்ளூ கலரு டவுன்லோட் நவ் பட்டன் மேலே நாம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் வில் பிகின் இன் செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் யுவர் பாஸ்வேர்ட் இயர் நோ யுவர் பாஸ்வேர்ட் கிளிக் மீ பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த கிளிக் மீ பட்டன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து ஷோவாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் அந்த 25 செகண்ட் வந்து லோட் ஆகும் போதே நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து உடனே சொல்லுங்கள், உடனே வந்து நானும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.